சசிகலாவை விரைவில் வெளியே கொண்டு வருவதற்கு அவரது வழக்கறிஞர் குழு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் நான்காண்டு தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விடுதலை ஆவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து அவரது வழக்கறிஞர் ஒருவர் சசிகலா ஏற்கனவே நூற்றி இருபத்தொன்பது நாட்கள் விசாரணையின் போது சிறையில் இருந்த காலத்தை தண்டனையில் கழித்துக் கொள்ள வேண்டும் என சிறை நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என்றார் ஆனால் சசிகலா ஜனவரி இருபத்தேழாம் தேதி விடுதலை ஆவார் என்று சிறை நிர்வாகம் கூறியதாக குறிப்பிட்டார் ஆனால் முன்கூட்டியே சசிகலா விடுதலையாவதற்கான சலுகையை எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் விடுதலையாகும் சசிகலாவை எப்படி வரவேற்பது என்பது குறித்து அமமுக நிர்வாகிகள் திட்டமிட்டு வருவதாக செய்திகள் வந்துள்ளன இதற்கிடையே சசிகலாவின் விடுதலை தமிழக அரசியல் களத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அதிமுகவில் நிகழப்போகும் மாற்றங்கள் என்னென்ன என்பது குறித்த விவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அதிமுகவின் தேர்தல் பணிகள் இப்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது ஒரு வழியாக இபிஎஸ் பிரச்சனைகள் முடிந்து இப்போது அவர்கள் சசிகலா வருகையை எதிர்கொள்ள விட வலுவான நட்புடன் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் தேர்தல் பணிகளை பிரித்து கொடுத்தல் நிர்வாகிகளை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் எப்போதும் இல்லாத வகையில் ஒற்றுமையுடன் நடைபெற்று வருகின்றன மூன்றாவது முறையும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அக்கட்சியினர் வேகமாக களமாடி வருகின்றனர் அந்த வகையில் அதிமுகவுக்கு சாதகமாக உள்ள மேற்கு மண்டலத்தில் அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன குறிப்பிட்ட ஒரு சமூக வாக்குகள் அதிகம் உள்ள அந்த மண்டலத்தில்தான் பெரும்பாலான அமைச்சர்கள் இருப்பதால் இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஏற்கனவே அதிமுகவுக்கு இரண்டு சங்கடங்கள் இருந்தன ஒன்று ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசம் இன்னொன்று சசிகலாவின் வருகை இப்போது ரஜினி தான் வரவில்லை என்பதை உறுதியாக அறிவித்து விட்டதால் இப்போது அவர்களுக்கு இருப்பது ஒரே சவாலாக சசிகலா மட்டும்தான் ஆனால் இந்த பிரச்சனையை ரஜினி பிரவேசத்தை விட சிறியதாகவே கருதுகிறது அதிமுக திமுகவை பொறுத்தவரை அது பயந்தது ரஜினி பிரவேசத்தால் மட்டுமே ஆனால் இப்போது அது இல்லை என்று ஆகிவிட்டதால் அவர்களுக்கு இது மகிழ்ச்சியே சசிகலா வருகையால் தங்களுக்கு பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக திமுக பயப்படவில்லை ஏனெனில் அவரால் அதிமுக வாக்குகளை சிறிதளவு பிரிக்க முடியும் அது தனக்கு சாதகமே என நினைக்கிறது அதே போல சசிகலா வெளியே வந்தால் மூன்றாவது அணி அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டாலும் அதில் இணைய எந்த முக்கிய கட்சிகளும் முன்வராது என கூறப்படுகிறது அப்படி ஒரு அணி உருவானால் இப்போதைய சூழ்நிலையில் திமுகவுக்கு அது சாதகமாக இருக்கும் என்றும் அதே சமயம் சசிகலா தனக்கு மரியாதை விசுவாசம் தெரிவிக்காத அதிமுக தலைவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுக்க மூன்றாவது அணியமைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது